ஹாகே சந்தாங்க லோகேஷ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யூடியூப் தரப்புல இருந்து எனக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் தரப்பட்டிருந்தது. கரெக்டா சொல்ல போனோம்னா மார்ச் 5 அன்னைக்கு உக்ரைன் ரஷ்யா வார பத்தின ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். அண்ட் அந்த வீடியோ வயலண்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சேனலுக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க, அதுவும் 90 டேஸ்க்கு. அண்ட் இந்த 90 டேஸ்க்கு என் சேனல்ல இருந்து லைவ் ஸ்ட்ரீமிங், வீடியோ அப்லோடிங் அண்ட் கம்யூனிட்டி போஸ்ட் இந்த மாதிரியான எந்த வித ஒரு ஆக்டிவிட்டியும் என் சேனல்ல இருந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அப்புறம் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணிருக்க அப்படின்னு நீங்க எல்லாரும் கேட்கலாம். அண்ட் அந்த ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு கடைசியில சொல்றேன். அண்ட் நீங்க ஒரு பிகினிங் யூடியூபரா இருந்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு விஷயம் இருக்குது. அண்ட் இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்ல இருந்து நம்ம எப்படி மீண்டு வரது அண்ட் அது வராம நம்ம எப்படி தடுக்கிறது அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா இந்த பிகினிங் யூடியூபர்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம். அண்ட் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் வந்ததுன்னா அண்ட் அதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வருது அப்படின்றத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா நான் வந்து அதுல அனுபவப்பட்டிருக்கேன். அண்ட் அதனால உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ஒரு வீடியோ. அண்ட் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் மங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூடியூப் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம் அப்படின்னு பல முறை யூடியூப் தரப்புல இருந்து சொல்லப்பட்டு இருக்கு. அண்ட் அதே மாதிரிதான் நம்ம யூடியூப்ல போடுற வீடியோஸும் எல்லாருக்குமே பொதுவா இருக்கணும் அப்படின்னு யூடியூப் தரப்புல இருந்து சொல்லப்பட்டு இருந்துட்டு இருக்கு. எந்த ஒரு மதத்தையும் இனத்தையும் நம்ம கொச்சப்படுத்தாம அண்ட் எல்லா மதம் இனத்துக்கும் பொதுவான ஒரு விஷயமா ஒரு வீடியோவா அது அமையணும். அண்ட் 13 வயசுல இருந்து 50 வயசு இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட் அண்ட் வீடியோவா அந்த ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்றது தான் யூடியூப் தரப்புல இருந்து ஃபர்ஸ்ட் சொல்லப்படுது. செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ல ஃப்ராட் பண்ற மாதிரி, சீட்டிங் பண்ற மாதிரி அண்ட் ஸ்பேம் பண்ற மாதிரியான விஷயங்கள்ல பாத்தீங்க வீடியோஸ நீங்க அப்லோட் பண்ணக்கூடாது. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஃபேக் வீடியோஸ் எல்லாமே ஒரு மில்லியன் பில்லியன் வியூஸ் போயிருக்கும். அண்ட் அது ஃபேக் வீடியோ அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும். இருந்தாலும் நம்ம அந்த ஒரு வீடியோ போய் பார்ப்போம். அண்ட் அந்த மாதிரியான வீடியோஸ்க்கு பாத்தீங்கன்னா லைஃப் லைனே கிடையாது. எந்த நேரம் வேணாலும் யூடியூப் அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிட்டு அண்ட் அந்த சேனலையே கூட பேன் பண்ணலாம். அண்ட் அதனாலதான் யூடியூப்ல ஃபேக் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம இருந்துட்டு இருக்கு. அண்ட் அந்த வீடியோக்கு கேரண்டே கிடையாது. அண்ட் அந்த வீடியோ எப்ப வேணாலும் யூடியூப் ரிமூவ் பண்ணலாம். அண்ட் எந்த நேரம் வேணாலும் யூடியூப் வந்து அந்த சேனலையே கூட பேன் பண்ணலாம். அண்ட் அதனாலதான் யூடியூப்ல ஃப்ராட் பண்ற மாதிரி அண்ட் இல்லீகலா அண்ட் இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் ஆன வீடியோஸ் எல்லாம் போடுறதை தவிர்த்துக்கோங்க. தேர்ட் பாத்தீங்கன்னா யூடியூப்ல செக்ஷுவல் அண்ட் பார்னோகிராபி கண்டென்ட் போடுறத தவிர்த்துக்கோங்க, நிறுத்திக்கோங்க. ஏன்னா யூடியூப் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி அண்ட் இதுக்காக உருவாக்கப்பட்டது கிடையாது. அண்ட் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட சேனலையே பேன் பண்ணிடுவாங்க. அண்ட் அந்த வீடியோ ரிமூவ் பண்றது மட்டும் இல்லாம உங்களோட சேனலையே யூடியூப் பேன் பண்ணிடுவாங்க. அண்ட் உங்களுக்கு வியூஸ் வரணும், லைக் வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான செக்ஷுவல் அண்ட் பார்னோகிராபி கண்டென்ட் போடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அண்ட் அதை உங்களுடைய மைண்ட்ல இருந்து ஒட்டு மொட்டமா எடுத்துருங்க. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட சேனலே பேன் பண்ணப்படும். அண்ட் ஒட்டு மொட்டமா உங்களோட சேனலே பேன் பண்ணிடுவாங்க யூடியூப். ஃபோர்த் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ல வயலண்டான கண்டென்ட் போடுறத தவிர்த்துக்கோங்க. அண்ட் நிறைய பிகினிங் யூடியூபர்ஸ் பண்ற ஒரே தப்பு இந்த மாதிரியான வயலண்டான கண்டென்ட்டா தான் இருக்கும். ஏன்னா அவங்களே தெரியாம இந்த மாதிரியான வயலண்டான கண்டென்ட் அவங்க போட்டுருவாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளட் வர மாதிரியான ஒரு விஷயம் அண்ட் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அண்ட் ஆறு பாத்தீங்கன்னா அவங்களே அவங்க புண்புறுத்திக்கிற மாதிரியான ஒரு விஷயம், ஆறு பாம்பு வெடிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அண்ட் ஏதோ ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க யூடியூப்ல போடுறதுனால அண்ட் அது ஒரு வயலண்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் பாத்தீங்கன்னா அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டிப்பா ஸ்ட்ரைக் அடிச்சிருவாங்க. அண்ட் இந்த ஸ்ட்ரைக் பாத்தீங்கன்னா அப்படியே அதிகமாயிட்டே போகும். அண்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ட்ரைக் வரும்போது உங்களுக்கு ஒரு வார்னிங் தான் தருவாங்க. அண்ட் செகண்ட் டைம் ஸ்ட்ரைக் வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு 7 டேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க வீடியோ ஏதோ உங்க சேனல்ல எந்த வித ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிடுவாங்க. அண்ட் அதே தேர்ட் டைம் வரும்போது 90 டேஸ் கொடுப்பாங்க. அண்ட் அதே மறுபடியும் கண்டினியூ ஆச்சுன்னா உங்க சேனல ஒட்டு மொட்டமா பேன் பண்ணிடுவாங்க. அண்ட் எல்லா யூடியூப் அதாவது எல்லா பிகினிங் யூடியூபர்ஸும் பண்ற ஒரே தப்பு பாத்தீங்கன்னா இந்த வயலண்டான கண்டென்ட் போடுற ஒரு விஷயமா தான் இருக்கும். அண்ட் அதை நீங்க தவிர்த்துக்கோங்க. டிஸ்க்ளைமர் போட்டுட்டு போடுங்க அண்ட் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுட்டு போடுங்க. இந்த மாதிரியான வயலண்டான கண்டென்ட் போறதுனாலதான் பல யூடியூப் சேனல்ஸ் பாத்தீங்கன்னா பேன் பண்ணப்படுது. ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா யூடியூப்ல ப்ராடக்ட் சேல் பண்றவங்களும் இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் அப்படி அவங்க ப்ராடக்ட் சேல் பண்ணும் போது யூடியூப்னால தடை செய்யப்பட்ட ப்ராடக்ட் அவங்க சேல் பண்ணும்போது இந்த மாதிரியான ஸ்ட்ரைக்ஸ் உங்களுடைய வீடியோக்கு வரும். அண்ட் யூடியூப் இந்த மாதிரியான ப்ராடக்ட் தான் நீங்க சேல் பண்ணணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. அண்ட் அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் நீங்க சேல் பண்ணணும். யூடியூப்னால பேன் பண்ணப்பட்ட அண்ட் தடை செய்யப்பட்ட நீங்க ஒரு ப்ராடக்ட சேல் பண்ணும்போது உங்களுடைய வீடியோக்கு ஸ்ட்ரைக் வரப்படும். நான் ஆரம்பத்துல சொன்ன விஷயம் தான்
90 டேஸ்க்கு என்னோட சேனலுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்திருந்தாங்க, அப்புறம் எப்படி இந்த வீடியோ நீ அப்லோட் பண்ற அப்படின்னு நீங்க எல்லாரும் கேட்கலாம். அண்ட் மார்ச் 5th அன்னைக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அண்ட் மார்ச் 7th அன்னைக்கு எனக்கு ஸ்ட்ரைக் வந்திருந்தது. ஸ்ட்ரைக்க பார்த்தவொடனே எனக்கு ஒரே அதிர்ச்சி. அண்ட் யூடியூப் தரப்புலேருந்து எனக்கு ஒரு மெயில் வந்திருந்தது. அண்ட் இந்த உக்ரைன் ரஷ்யா வார் அப்படின்றது ஒரு வயலண்ட் கண்டென்ட் அண்ட் பாம்பு வெடிக்கிற மாதிரியான கிராபிக்ஸ் விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத சொன்னாங்க. சரி ஆமா, நான் வீடியோ அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருந்தேன். அண்ட் சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். அண்ட் வயலண்ட் கண்டென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அண்ட் அவங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா நீங்க அப்பீல் பண்ணலாம், நாங்க ஏதாச்சும் தப்பு பண்ணிருந்தா அப்பீல் பண்ணலாம், இல்ல எங்களுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்பீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் பாத்தீங்கன்னா அந்த வீடியோ நான் யூடியூப்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அண்ட் இனிமே இந்த மாதிரியான விஷயத்த நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லி அண்ட் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். அண்ட் உடனடியாக யூடியூப் பாத்தீங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு அண்ட் நீங்க இத இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது, இது யூடியூப் அப்படின்றது ஒரு சேஃபான ஒரு கம்யூனிட்டி, ஒரு நல்ல கம்யூனிட்டி, அண்ட் இதுல நல்ல விஷயத்தான் நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு எனக்கு ஜஸ்ட் வார்னிங் மட்டும் கொடுத்துட்டு அண்ட் அந்த 90 டேஸ் ஸ்ட்ரைக்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் உங்க சேனல் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரைக் வந்திருந்ததுன்னா உடனடியா நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா அப்பீல் பண்ணி உங்ககிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயத்த சொல்லி அண்ட் அந்த ஸ்ட்ரைக்க ரிமூவ் பண்ண பாருங்க. அண்ட் யூடியூப் கண்டிப்பா இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஆக்டிவிட்டி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அண்ட் இந்த மாதிரியான ஒரு குட்டான ஒரு விஷயத்த தான் பண்ணுவாங்க, ஒரு நல்ல விஷயத்த தான் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான ஸ்ட்ரைக்க ரிமூவ் பண்ற ஒரு விஷயத்த தான் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஸ்ட்ரைக் ரிமூவ் பண்ற ஒரு விஷயம் நடக்காது. அண்ட் என்னுடைய சேனலுக்கு யூடியூப் இந்த ஸ்ட்ரைக்க ரிமூவ் பண்ணிருக்காங்க. அண்ட் தேங்க்ஸ் யூடியூப் ஃபார் ரிமூவிங் ஸ்ட்ரைக் ஃபார் மை சேனல். அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அண்ட் பிகினிங் யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அண்ட் உங்களுடைய பிகினிங் யூடியூபர் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பாக்குறேன். சானிங் ஆஃப் நோக்கிப்பா, பை.